ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 7th max exercise ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஃபஸ்ட் செம் பார்க்க போகிறோம்ப்பா வாட் ஷுட் பி 1 மைனஸ் ஒன் 10? போ, டென் இப்போது மைனஸ் ஒன்னோட எதை ஆட் பண்ணால் உனக்கு டென்னு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க மணக்கணக்கில் போடுப்பா 11ல ஒன்று போச்சுன்னா 10 வருமா இல்லையா அதை நாம் கால்குலேஷனில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் கொண்டு வர போகிறோம் அந்த தெரியாத நம்பர் அந்த லெவனை வந்து நம்ம சம் எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம்ப்பா ஸோ வாட் ஷுட் பி ஆடட் இப்போ இந்த எக்ஸோட நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸ் ஒன்று ஆட் பண்ணிக்க போகிறோம் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு டென்னுங்கிற ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறோம் அடுத்தது நமக்கு தேவை தெரியாத அந்த நம்பர் தான் ஸோ தட் எக்ஸ் ஈக்குவல்டு இந்த மைனஸ் ஒன்று அந்த சைடு கொண்டு போகிறோம் இங்கே ஏற்கனவே டென் இருக்குது மைனஸ் ஒன் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ் ஒன் அப்போ நமக்கு டென் ப்ளஸ் ஒன் லெவனுங்கிற ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ அந்த வேல்யூ என்னப்பா லெவன் லெவன்லேருந்து இருந்து ஒன் நாம சப்ரைட் பண்ணோம்னா வீ கெட் டென் அஸ் த ரிசல்ட் தெரியாத அந்த வேல்யூவை எக்ஸுன்னு எடுத்துக்கணும்

வேல்யூவை எக் எடுத்துக்க போகிறோம் இப்போ செவன்ட்டியில் டுவெண்ட்டி போச்சுன்னா என்ன கண்ணு கிடைக்கும் உனக்கு செவனில் டூ போச்சுன்னா சேர்த்துப்பேன் அடுத்தது இந்த மைனஸ் டென்னை இந்த சைடு கொண்டு வந்தா தான் நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் இப்போ ஏற்கனவே இங்கே மைனஸ் ஃபிஃப்டி இருக்கு மைனஸ் டென் எப்போவுமே ஈக்குவலாக தாண்டினா ப்ளஸ் டென்னா கன்வெர்ட் ஆகிரும் அப்போ இங்கே ஃபிஃப்டியில் டென்னு போச்சுன்னா என்ன வரும் உனக்கு ஃபார்ட்டி தானே வரும் ஃபைவ்ல ஒன் போச்சுன்னா ஃபோரு பெருசோட குறி எதில் இருக்குது மைனஸில் இருக்குது அப்போ எக்ஸோட வேல்யூ உனக்கு என்னென்னு கிடைக்கும் மைனஸ் ஃபார்ட்டி அப்போ அந்த டேஸில் நீ என்ன சப்ஸ்ட்ரியூட் பண்ணணும் மைனஸ் ஃபார்ட்டி அடுத்தது என்ன சொல்கிறாங்கப்பா சப்ராட் நைன்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃப்ரம் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறாங்க எப்போவுமே ஃப்ரம்னு கொடுக்குற வேல்யூவை தான் நீ ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் இதிலருந்து இந்த மதிப்பை சப்ராக்ட் பண்ணு அப்படிங்கிறாங்க ஸோ கொடுத்துருக்குற அந்த வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க மைனஸ் எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் சப்ராக்டுன்னு சொன்னால் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவேன் மைனஸ் சிம்பிள் அடுத்த வேல்யூ என்ன இருக்குது நைன்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அப்போது ரெண்டு வேல்யூவும் ரெண்டுக்கும் குறி ஒன்னா இருந்ததுனா நீ எப்பவும் ஏடு தான் பண்ண வேணும் ஓகே ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் இருந்தா தான் நீ வந்து சப்ராக்ட் பண்ணணும் ரெண்டும் பிளஸ்ல இருந்தாலும் பிளஸ் பண்ணணும் ரெண்டும் மைனஸ்ல இருந்தாலும் நீ வந்து பிளஸ் பண்ணணும் அப்ப நம்ம வந்து வேல்யூஸ் எடுத்துக்கலாம் என்னென்ன வேல்யூஸ் இருக்கு நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஜீரோ இன்னொன்று வந்து எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் ஃபைவ் பெருசோட வேல்யூ முதல்ல எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ச ப்ளஸ் பண்ண போகிறோம் இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா ஃபைவு டென்னு ரிமைனிங் ஒன்று டென்னு எயிட்டீன் ரிமைனிங் ஒன்று டென்னு லெவனு ரிமைனிங் ஒன்று டென்னு எயிட்டீன் அப்போது இங்கே இருக்கிற இந்த மைனஸ் சிம்பிளை போட்டு தான் நம்ம டிஃபைன் பண்ணணும்ப்பா சரியா அப்போது வாட் இஸ் த ரிசல்ட் ஹியர் மைனஸ் எயிட்டீன் ஒன் லேக் எயிட்டி ஒன் தௌசண்ட் எயிட் நாட் ஃபைவ் ஓகேயா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ்ங்கிறது தான் ரிசல்ட்டு உனக்கு கான்செப்ட் புரியுதா ரெண்டுமே மைனஸில் இருந்தாலும் கூட்டல் தான் செய்யணும் அடிசன் தான் பண்ண வேணும் ரெண்டுமே ப்ளஸ்ஸில் இருந்தாலும் நீ வந்து அடிசன் தான் பண்ணணும் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸில் இருந்தால் தான் நீ வந்து எப்போவும் சப்ராக்ட் பண்ணணும் ஓகேயா இப்போ ரெண்டு மைனஸில் இருக்கிறதுனால நீ என்ன பண்ணுவேன் ஏட் பண்ணி மைனஸ் குறியை சப்ஸ்டியூட் பண்ணிடணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ட்டப்பா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் மைனஸ் 25, ஃபைவ் ப்ளஸ் மைனஸ் த்ரீ எயிட்டி ஃபைவ் அப்போது கொடுத்துருக்குற வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் அடுத்தது ப்ளஸ் சிக்ஸ்டி இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குறி கொடுத்துருக்காங்கப்பா இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்முலா பார்க்க போகிறோம் மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு சொன்னால் விகெட் ப்ளஸ் அது அஸ் த ரிசல்ட் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸையும் மைனஸையும் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் தான் வரும் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் தான் கிடைக்கும் ஒன்று ப்ளஸ் ஒன்று

ஓகேயா ஸோ நீ எப்போவும் மைனஸில் இருக்கிற மதிப்புகளையெல்லாம் என்ன பண்ண சொல்லியிருக்கிற மிஸ்ஸு ஆட் பண்ணி மைனஸ் குறிய சப்ஸ்டியூட் பண்ணணும் இப்போ என்னென்ன வேல்யூஸ் இருக்குது மைனஸ் த்ரீ எயிட்டி ஃபைவ் அடுத்தது மைனஸ் நைன்டி ஃபைவ் அடுத்தது மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ டென்னு ஃபிஃப்டீன் ரிமைனிங் ஒன் இப்போ ஒன்னோட நைனை கூட்டினா டென்னு வருமா அப்புறம் எயிட்டீன் இங்கே டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே அவனுக்கு புரியுதாப்பா எப்போவுமே எந்த ரெண்டு வேல்யூட கூட்டினா டென்னு வருமோ அதை முதல்ல நீ வந்து கிளப் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கேல்குலேஷன் ஸ்பீடப் கிடைக்கும் அப்போ இங்கே வந்து உனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது மைனஸ் ஃபைவ் நாட் ஃபைவ் ஏற்கனவே பிளஸ் சிக்ஸ்டி இருக்கு இப்போ ஃபைவ் நாட் ஃபைவ்லேருந்து நீ வந்து சிக்ஸ்டியை சப்ராக்ட் பண்ண போகிறேன் ஸோ ரெண்டு குறியும் வேற வேறையாக இருக்குது ஒன்று ப்ளஸ்ல இருக்கு ஒன்று மைனஸில் இருக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் நீ சப்ராக்ட் பண்ணணும் இப்போ ஃபைவ் இங்கே வந்து ஜீரோல சிக்ஸ் போகாது இங்கே ஃபோர் 10 டென்னு பண்ணுவேன் டென்னில் சிக்ஸ் போச்சுன்னா ஃபோரு இங்கே ஃபோரு பெருசோட குறி என்னவோ அந்த குறியை ஃபாலோ பண்ணி மைனஸ் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்னு எழுதிடணும் இந்த சிம்பிளை வந்து கரெக்டாக நீ வந்து எடுத்து எழுதணும் இல்லைன்னு ஆன்சர் ஃபுல்லாக தப்பாக போயிடும் அடுத்தது நெக்ஸ்ட்டு சம் ஃபைன் த சம் ஆஃப் சம்முன்னு சொன்னால் என்ன நம்ம பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ண போகிறோம் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் சம்முன்னு சொல்கிறதுனால ப்ளஸ் குறி இங்கே நீ இன்க்ளூட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வேல்யூ மைனஸ் டூ தௌசண்ட் ஒன் அடுத்தது ப்ளஸ்ஸு

5,999 தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸோ மைனஸ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைனில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரெண்டும் வேறு வேறு சிம்பிள் இருந்ததுன்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் மறைஞ்சிட்டு இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால் போட சொல்லியிருக்கேன் இங்கேயும் பிளஸ் இன்ட்டு மைனஸ்னால் போட சொல்லியிருக்கேன் இப்போ வந்து மூணுமே ஒரே சிம்பிளில் இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அடிஷன் தான் பண்ணணும் அடிஷன் பண்ணி மைனஸ் சிம்பிளை இன்க்ளூட் பண்ணணும் இப்போ வேல்யூஸ் என்ன இருக்குது ஃபைவ் தௌசண்ட் நைன் அடுத்தது நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் டிஜிட்டை கொஞ்சம் பெருசாக எழுதிக்கோ இது ரெண்டையும் ஏட் பண்ணியிருந்த டென்னு டென் ப்ளஸ் நைன் நைன்டீன் ரிமைனிங் ஒன் இது ரெண்டும் ஏட் பண்ணின டென்னு டென் ப்ளஸ் நைன் நைன்டீன் ரிமைனிங் ஒன் இது ரெண்டும் ஏட் பண்ணின டென்னு டென் ப்ளஸ் நைன் நைன்டீன் ரிமைனிங் ஒன் இது ரெண்டும் ஏட் பண்ணின சிக்ஸு சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட் ஓகேயா ஸோ இங்கே கண்டிப்பாக நீ வந்து மூணுமே மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் சிம்பிள் இன்க்ளூட் பண்ணணும் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் இஸ் த ரிசல்ட் ஹியர் அடுத்தது நெக்ஸ்ட்டு சமைப்பா ஃபைன் த ப்ராடக்ட் ஆஃப் மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க இதோட ப்ராடக்ட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மிஸ் ஏற்கனவே உனக்கு ஃபார்முலாக சொல்லியிருக்கேன் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ் வரணும் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வேல்யூ மைனஸில் இருக்குது பக்கத்தில் என்ன இருக்குது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது அப்போ இது ரெண்டையும் நீ மல்டிப்ளை பண்ணினா உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ப்ளஸ்ஸில் தான் கிடைக்கும் எப்போவுமே ஜீரோ வர வேல்யூஸில் ஃபஸ்ட்டு நீ டிஜிட்டை மாத்திரம் மல்டிப்ளை பண்ணிடணும் செவன் த்ரீ சார் ட்வெண்ட்டி ஒன் நிச்சயம் இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இதில் ஒரு ஜீரோ இருக்குது இன்க்ளூட் பண்ணிக்கோ இன்ட்டு ஃபிஃப்டீன் இப்போது அகை நீ என்ன பண்ணுறேன் டுவெண்ட்டி ஒன்னையும் ஃபிஃப்டீனை மாத்திரம் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ண போகிறேன் ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபைவ் டூ சார் டென் ஒன்று இங்கே டூ ப ஃபைவ் ஒன் த்ரீங்கிற வேல்யூ கிடைக்கும் இப்போ இங்கே ஏற்கனவே ரெண்டு ஜீரோ இருக்குது அந்த ரெண்டு ஜீரோவை கடைசியில் நீ இன்க்ளூட் பண்ணிடணும் திஸ் இஸ் த ரிசல்ட் ஃபார் த சம் மைனஸில் இருந்ததுன்னா ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ கெட் ப்ளஸ் வேல்யூ அடுத்தது இங்கே ஃபிஃப்டீன் இருக்குது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்னப்பா சொல்கிறாங்க மைனஸ் செவன்ட்டி டூவை எயிட்டால் டிவைட் பண்ணு அப்படிங்கிறாங்க டிவைட்னு சொன்னால் இந்த ஃபார்மேட்டில் நம்ம போடுவோம் எயிட் டேபிளில் நைன் எத்தனை டைம் வரும்னு பாரு எயிட் நைன் சார் செவன்ட்டி டூ அப்போ நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நைன்னு வரும் இங்கே இருக்கிற மைனஸை நீ கேரி பண்ணி மைனஸ் நைன் நீ ரிசல்ட்டு கொண்டு வரணும் ஓகேயா நெக்ஸ்ட்டு ஃபைவ் டூ பேர்ஸ் ஆஃப் இன்ட் இன்டீஜர்ஸ் ஹூஸ் ப்ராடக்ட் இஸ் ஃபிஃப்டீன் ரெண்டு மதிப்புகளை மல்டிப்ளை பண்ணின்னா ஃபிஃப்டீன் வரணும் அந்த ரெண்டு வேல்யூஸ் எது எதுன்னு கண்டுபிடி டூ பேர்ஸ் கண்டுபிடினு கொஸ்டின் கேட்குறாங்க இன்டீஜர்னு சொன்னால் அது வந்து பாசிட்டிவ்லையும் இருக்குது நெகட்டிவ்லேயும் இருக்குது ப்ளஸ்லேயும் இருக்கும் மைனஸ்லேயும் இருக்கும் ஸோ ஃபிஃப்டீனாக உனக்கு எந்த டேபிளில் வரும் ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் ரெண்டு பேர் இங்கே எழுத சொல்கிறதுனால நம்ம என்னென்ன எழுத போகிறோம் மைனஸ் த்ரீ அண்டு மைனஸ் ஃபைவ் அப்புறம் ஃபைவ் இன்ட்டு த்ரீ நீ வந்து மைனஸ் ஃபைவ் இன்ட்டு மைனஸ் த்ரீ போடலாம் த்ரீ இன்ட்டு ஃபைவ் கூட போட்டுக்கலாம் இந்த பேர் பேர்ஸ் வந்து நீ உன் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் கிளப் பண்ணிக்கலாம் ஓகேயா அடுத்தது செக் த ஃபாலோயிங் ஃபார் ஈக்வாலிட்டி கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்குதான்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம் எல்ஹெச்எஸ்ங்கிறது இந்த வேல்யூப்பா அப்போ லெவன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டென் ஓகேயா இந்த சைடு ஆர்ஹெச்எஸ் எழுத்துக்கலாம் ஆர்ஹெச்ஸுங்கிறது இந்த வேல்யூ தட் இஸ் லெவன் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டென் ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிடு எப்போவும் பட்மாஸில் நீ வந்து ப்ராக்கெட்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பியா லெவன் ப்ளஸ் எயிட்டுன்னு சொன்ன லெவன் ப்ளஸ் செவன்னு சொன்னால் எயிட்டீன் ப்ளஸ் டென்னு இது ரெண்டும் ஏட் பண்ணிங்கன்னால் ஜீரோ இது ரெண்டும் ஏட் பண்ணிணா டூ டுவெண்ட்டி எயிட்டுங்கிற ரிசல்ட்டு கிடைக்கு அடுத்தது இந்த பக்கம் நம்ம ஏட் பண்ண போகிறோம் இங்கே வந்து லெவன் ப்ளஸ் உள்ளே இருக்கிற ரெண்டு வேலையும் ஏட் பண்ணிணா யூ கெட் செவன்டீன் இயர் ஆல்சோ ஆஃப்டர் தட் லெவன் ப்ளஸ் செவன்டீன் ஸோ செவன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு எயிட்டு ஒன் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு டூ ஸோ ஒன் ஈக்குவல் டு டூ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ்ன்னு சொல்லி டிஃபைட் பண்ணிடணும் அடுத்தது நெக்ஸ்ட்டு சமைப்பான் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எல்ஹெச்எஸ் அண்டு ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் எல்ஹெச்எஸ்சில் எயிட் மைனஸ் த்ரீ இன்ட்டு செவனுங்கிற வேல்யூவும் ஆர்ஹெச்எஸில் நம்ம என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறோம் எயிட் மைனஸ் தேர்ட்டீன் இன்ட்டு செவனையும் எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ப்ராக்கெட்டுக்கு தான் கொடுப்பேன் தேர்ட்டீனில் எயிட் போச்சுன்னா மைனஸ் ஃபைவாப்பா ஓகே மைனஸ் ஃபைவ் இன்ட்டு செவன் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸில் மைனஸ் கிடைக்கும் இதை வந்து ஓ ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துப்போம் அடுத்தது இந்த பார்ட்டில் ஸோ எயிட் மைனஸ் ப்ராக்கெட்டில் இருக்குது த்ரீ ஒன் சார் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டின் செவன் இல்லையா த்ரீ ஒன் சார் ஒன்று ரிமைனிங் டூ ஒன் செவன் எயிட் செவன் செவன் ப்ளஸ் டூனால் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி ஒன்னுங்கிற ரிசல்ட்டு கிடைக்கிது நைன்ட்டி ஒனில் எயிட் போச்சுன்னா உனக்கு என்ன வேல்யூப்பா கிடைக்கும் எயிட்டி இங்கே வந்து எயிட்டி த்ரீ கிடைக்கும் இல்லையா பெருசோட சிம்பிள் மைனஸுங்கிறதுனால மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணுவேன் உனக்கு இங்கே மைனஸ் தேர்ட்டி த்ரீ வருது இங்கே மைனஸ் எயிட்டி த்ரீனு வருதுப்பா ரெண்டு ரெண்டும் தான் செக் பண்ண சொல்கிறாங்க இப்போ ஒன் நாட் ஈக்குவல் டு டூ ஒன்றும் ரெண்டு வந்து ஈக்குவலாக இல்லை அதுக்கான சிம்பிள் வந்து நாட் ஈக்குவல்டு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறோம் அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்ட்டு எப்போவும் போல் எல்ஹெச்எஸ் வந்து எடுத்துக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்குறான் ப்ராக்கெட் ஆஃப் ப்ராக்கெட் மைனஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஓகே இந்த சைடு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான் ஆர்கச்சில் பார்த்தீங்கன்னா மைனஸ் சிக்ஸ் மைனஸ் ஆஃப் 8 இன்ட்டு மைனஸ் ஃபோருங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் மைனஸ் சிக்ஸு ப்ராக்கெட்டை விட்டு வெளியே வந்தாலும் மைனஸ் சிக்ஸுன்னு தான் வரும் இங்கே வந்து மைனஸ் 8 தான் வரும் ப்ளஸ்ஸு மை மறைஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எயிட்டு இன்ட்டு மைனஸ் ஃபோர் ஓகேப்பா ஸோ இது ரெண்டும் வந்து ரெண்டும் ஒரே சிம்பிளாக இருந்ததுன்னா என்ன பண்ண சொல்லி சொல்லியிருக்கேன் மிஸ்ஸு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் எயிட் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு சொன்னால் 14 ஃபோர்டீன் இன்ட்டு மைனஸ் ஃபோர் அடுத்தது என்ன பண்ணும்

தேர்ட்டி டூ ஓகேயா ஸோ இது ஃபா ப்ராக்கெட்டை விட்டு வெளியே வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ஸுன்னு கன்வெர்ட் ஆகிடும் ப்ளஸ் தேர்ட்டி டூனு கிடைக்கும்பா அப்போ வந்து உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் ட்வெண்ட்டி சிக்ஸ் கிடைக்குமா இந்த இடத்துல ட்வெண்ட்டி சிக்ஸ் வரையம் சப்பா அண்ணா இங்கே மிஸ்ஸு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன்று இல்லையா சிக்ஸ்டீன் ஒன் ஃபை ஒன் ஃபோர் இஸ் ஃபோர் இங்கே ஃபைவ் வரும் நான் வந்து தப்பாக போட்டுட்டேன்ப்பா இப்போ இந்த இடத்துல உனக்கு ஃபிஃப்டி சிக்ஸு ஸோ தேர்ட்டி டூவில் சிக்ஸ் போச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸுப்பா இங்கே ஃபிஃப்டி சிக்ஸு கிடைக்கும் இங்கே டுவெண்ட்டி சிக்ஸு கிடைக்கணும் இல்லை இங்கே ஃபிஃப்டி சிக்ஸு கிடைக்கணும் இப்போ ரெண்டும் ஈக்குவலாக கிடைக்கிறத கிடைக்காதனால நம்ம இன் சிம்பிளாக அப்ளை நெக்ஸ்ட்டு சம்மு கொடுத்துருக்காங்கப்பா நம்ம வந்து இடம் இல்லாததுனால இதே எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம் திஸ் வேல்யூ பிகம்ஸ் ஆர்ஹெச்எஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபஸ் ப்ரிஃபரன்ஸ் கோஸ் டு ப்ராக்கெட் வேல்யூ ஸோ தட் த்ரீ இன்ட்டு ப்ராக்கெட் விட்டு வெளியே வந்தாலும் மைனஸ் ஃபோர் தான் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது குறி ரெண்டும் வேறையாக இருந்ததுன்னா மைனஸ் சப்ஸ்ட்யூட் பண்ணணும் ஸோ த்ரீ இன்ட்டு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம் குறி ரெண்டும் ஒன்னாக இருந்ததுன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் மைனஸ் ஃபோர்டீன் அப்போ இங்கே வந்து த்ரீ டேபிள் த்ரீ ஃபோர்ஸ் ஆர் ட்வெல் ரிமைனிங் ஒன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ ஃபார்ட்டி டூ

அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மைனஸ் டுவெல் இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது மைனஸ் ப்ளஸ் இருந்ததுன்னு சொன்னால் வி ஹாவ் டு சப் சப்ஸ்டியூட் மைனஸ் சிம்பிள் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபோர் மைனஸ் சிம்பிளை ரெண்டு சிம்பளும் ஒன்றா இருந்ததுன்னா ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணணும் இங்கேயும் இங்கேயும் ஒரே ரிசல்ட்டு கிடச்சிருக்கிறதுனால ஒன் ஈக்குவல் டு டூன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு சமைப்பான் கலைவாணி ஹேட் ஃபைவ் தௌசண்ட் இன்ஹார் பேங்க் அக்கௌண்ட் பேங்கில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா அஞ்சாயிரம் ரூபா வச்சுருக்காங்க கலைவாணி சரியாகண்ணா அடுத்தது எந்த டேட்னு கொடுத்துட்டாங்க சி டெபாசிட்டட் ரெண்டாயிரம் டெபாசிட்டுனா உள்ளே ரெண்டாயிரத்த போடுறாங்க அப்போ அஞ்சாயிரத்தோட ரெண்டாயிரத்தை கூட்டினேன்னா ஏழாயிரமா அண்டு வித்ரா ஏழ் செவன் ஹண்ட்ரடும் அதில் வந்து ஏழ்நூறுவாய் எடுத்துட்டாங்க ஏ ஏழாயிரத்துலேருந்து எழுநூறு ரூபாய் எடுக்கிறாங்க அப்போ ஆறாயிரத்து முந்நூறு இருக்குமா அடுத்தது வாட் வாட்வாஸ் கலைவெல் கலை செல்விஸ் பேங்க் பேலன்ஸும் பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரம் ரூபாயை போட்டு ஐநூறுபாய் எடுத்தாங்கன்னா கடைசியாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்கப்பா ஸோ ஃபஸ்ட் வந்து ஜான்வரியில் எவ்வளோ போடுறாங்க டூ தௌசண்ட் போடுறாங்க ஆல்ரெடி அவங்களோட பேலன்ஸ் வந்து என்னென்னு இருக்குது ஃபைவ் தௌசண்ட் இருக்கு ஸோ டெபாசிட்னு சொன்னால் டெபாசிட்னா உள்ளே போடுறது அப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஏட் பண்ணுவோம் போன சேப்டர்ல எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா அடுத்தது பிப்ரவரியில் என்ன பண்ணுறாங்க செவன் ஹண்ட்ரடை எடுக்கிறாங்க வித்ட்ரா பண்ணுறாங்க வித்ட்ரான்னு சொன்னால் நம்ம வந்து மைனஸ் பண்ணுவோம் மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும் இங்கே ஜீரோ ஜீரோ இங்கே ஜீரோ ஜீரோ இப்போ இங்கே பாரோ பண்ணுவேன் இங்கே வந்து டென்னு இங்கே சிக்ஸ் ஆயிரும் இப்போ இந்த இடத்துல த்ரீ இங்கே சிக்ஸு கிடச்சிடமாக்கண்ணா மார்ச்சில் என்ன பண்ணுறாங்க தௌசண்டாக போடுறாங்க அப்போ இப்போ இருக்கிற பேலன்ஸ் என்ன சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் தௌசண்ட் அப்போ உனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிடைக்குமா அட்லாஸ்ட் லாஸ்ட் எவ்வளோப்பா எடுக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எடுக்கிறாங்க இதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடாக மைனஸ் பண்ண போகிறோம் ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ ஜீரோவில் ஜீரோ போச்சுன்னா ஜீரோ த்ரீ ஃபைவ் விட சின்னதுங்கிறதுனால இங்கேருந்து பாரோ பண்ணுவேன் அப்போ உனக்கு எயிட்டு கிடைக்கும் இந்த இடத்துல சிக்ஸு கிடைக்கும் கடைசியாக என்ன வேல்யூ வச்சுருக்காங்க ஒன்று ஒன்றுனால டூ தௌசண்ட் எயிட்டியில் அவங்க அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் ருபீஸ் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கப்பா த ப்ரைஸ் ஆஃப் அன் ஐட்டம் எக்ஸ் இன்க்ரீஸஸ் ரூ பை டென் எக்ஸோட வேல்யூ வந்து எப்போவுமே பத்து ரூபா இன்க்ரீஸ் ஆகும் அடுத்தது ஒய்யோட வேல்யூ எப்போவுமே பதினஞ்சு ரூபா டிக்ரீஸ் ஆகும் டிக்ரீஸிங் சிம்பிள் வந்து மைனஸ் எடுத்துக்கிறோம் அடுத்தது எக்ஸோட வேல்யூ வந்து ஃபிஃப்டி ருப்பியும் ஒய்யோட வேல்யூ நைன்ட்டி ருப்பியும் இருந்ததுன்னு சொன்னாங்க

டூ இயர்ஸ் எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது ஒய் ஃபிஃப்டீன் ருபீஸ் மை ஃபிஃப்டீன் ருபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுதுங்கிறாங்க ஒய்யோட அமௌண்ட் வந்து நைன்டீன்னு டிக்ரீஸுங்கிறதுனால நம்ம மைனஸ் ஃபிஃப்டீனாக போடுவோம் ஸோ மைனஸில் இருக்கிற ரெண்டு வேல்யூவும் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆட் பண்ணிக்க போகிறோம் குறி மைனஸ் போடுவேன் ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீனா தேர்ட்டி கிடைக்கும் நைன் அப்போது இங்கே ஜீரோ நைனில் த்ரீ போஸ்னா சிக்ஸ்டி எக்ஸ் வில் பி இப்போ இது ரெண்டில் இது ஒன்று இது ரெண்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பெருசாக சிக்ஸ்டி பெருசாக செவன்ட்டி தானேப்பா பெருசு எக்ஸ் வில் பி கிளியர் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதோட இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சிருச்சுப்பா தேங்க்யூ